ஹாய், நான் உமா. இன்னைக்கு வெண்டைக்கா பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், வெண்டைக்கா காக்கில் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு வெங்காயம், ஒன்று பெருசு ஒன்று சின்னது எடுத்து வச்சுருக்கேன், அஞ்சாறு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது இடிச்சிட்டு நம்ம தோல் எடுத்து போட்டுடலாம். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய், மிளகுத்தூள். மிளகுத்தூள் போடுறதுனால நான் அரை டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன். சாரி, ஒரு டீஸ்பூன் சொன்னதுக்கு. இது நானே டீ வீடியோ எடுக்கிறதுனால என்னால் சரியாக எடுக்க முடியுதுன்னு தெரியல, மன்னிச்சுக்குங்க. இப்போ நான் வடைச்சட்டி வச்சுட்டு ஆயில் ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக ஊற்றிடலாம். இதில் வந்து எண்ணெய் காயட்டும். நான் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி அரை இன்ச்சு கணத்தில் ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ஒரே சீக்கிரம் வெந்துடும், எல்லா பக்கம் ஒரே மாதிரி வெந்துடும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு இடித்து வச்சுருக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் நீளமாக கீறி வச்சுருக்கிறேன். கருவேப்பந்தில் இருந்தால் போட்டுடலாம். அரை டீஸ்பூன் கடுகு போடுறேன். அரை டீஸ்பூன் உளுந்து போடுறேன் நான். இப்போ இடித்து வச்ச பூண்டு போட்டுடலாம். பூண்டு ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுடலாம். இது வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன். ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமாகவும் ஆயிடும். உங்களுக்கு ஆயில் இவ்வளோ தேவையில்லைன்னு கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன் நான். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகட்டும். இந்த வெங்காயம் நான் ஒரு அஞ்சாறு நிமிஷமாக வணக்கிட்டு இருக்கிறேன், நல்லா வணங்கணும். அப்புறம் வெண்டைக்காய் போட்டுடலாம். அடுத்தது
இது ரெண்டு மூணு நிமிஷம் உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு மூடி வச்சு வேகட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு தான் போட்டேன். இதில் பார்க்கலாம், நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லாயிருக்கும். இறக்குற டைமில் மிளகுத்தூள் போட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேங்காய் துருவி போட்டுடலாம். நான் இன்றைக்கி தேங்காய் துருவி போடல, இப்படியே தான் பண்ண போகிறேன். இப்போ வெண்டைக்காயோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆச்சு. இது மாதிரி வணக்கினோம்னா அந்த ஒரு மாதிரி வழுவழு அந்த நூலாட்டம் வரும் தண்ணி, அது போ அது இல்லாமல் இருக்கும். இப்போ வேகும்போது குழையாது, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக வரும், அது இல்லாமல் இருக்கும். இப்படி பண்ணால் அசன் வச்சு பண்ணேன். இனி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஸ்லிம்மில் வச்சுருங்க. இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு, கலரும் போகலை, சேஞ்ச் ஆகலை, நல்லா பச்சை பச்சை நல்லாயிருக்கு. இதில் வந்து மிளகுத்தூள் போட்டுடலாம். காரம் கம்மியாக தான் இருக்குது, நான் கொஞ்சமாக போடுறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதை இப்போ சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்ல டேஸ்டாகவும் இருக்குது.